மாமனிதர் மோசே விடுதலை பயணத்தை வழி நடத்தியவர். பாரவோன் அரசன் இஸ்ரேல் மக்களின் குலம் தலைப்பதை அறிந்து ஆண் குழந்தைகளை கொலை செய்ய ஆணையிட்டான். இந்நேரத்திலே கோரை புல்லினால் செய்த கூடையில் பச்சிளங்குழந்தை மோசேயை நைல் நதியில் விட்டார். அவருடைய தாய் அதனை பார்த்து கொண்டிருந்தார், அவரது சகோதரி. இந்நேரத்திலே பாரவோன் மன்னனின் இளவரசி நைல் நதியிலே குளிக்க வந்தபொழுது கோரை புல்லினால் செய்யப்பட்ட அந்த கூடையை பார்த்து அழகுமிகு அந்த குழந்தையை வளர்த்திட ஆள் தேடினார். இந்நேரத்திலே அருகில் நின்று கொண்டிருந்த குழந்தையின் சகோதரி ஓடி சென்று இந்த குழந்தைக்கு பால் ஊட்டிட தாயை நான் ஏற்பாடு செய்யவா என கேட்டாள். சரி என்றவுடன் அந்த குழந்தையின் தாயையே அழைத்து வந்தார். குழந்தை பெரியவனாகும் வரை இதனை வளர்த்துக்கொள் என்று பாரவோனின் அரசி அனுமதி தந்தார். குழந்தை வளர்ந்த பின்பு அவரை பாரவோனின் அரண்மனையில் கொண்டு விட்டார். தண்ணீரிலிருந்து எடுத்த காரணத்தினால் மோசே என்று பெயரிட்டு அழைக்கப்பட்டார். இளைஞனான மோசே அரண்மனை விட்டு வெளியே வந்த பொழுது எகிப்தியன் ஒருவன் இஸ்ராயலனை அடித்துக் கொண்டிருந்தார். இதனால் கோபமடைந்து எகிப்தியனை அடித்து கொன்றார். இன்னும் ஒரு நாள் மீண்டும் வெளியே வந்த பொழுது இரண்டு இஸ்ராயலர்கள் சண்டையிட்டுக் கொண்டிருந்தார்கள். சமாதானப்படுத்தினார், உன்னை தலைவனாக்கியது யார்? நேற்று நீ எகிப்தியனை கொன்றது போல என்னையும் கொல்ல பார்க்கிறாயோ என்றான். இதனால் பாரவோனுக்கு பயந்து மோசே மதியான் நாடு ஓடி போனார். மதியான் நாட்டிலே மோசேயை எரியும் முட்செடியில் கடவுள் அழைத்து எகிப்திலே அடிமையாக இருக்கிற தனது இஸ்ராயல் மக்களை விடுதலை செய்ய அழைத்தார். கடவுளின் அருளால் மோசே ஆற்றல் பெற்றார். கடவுள் அவரது சகோதரர் ஆரோனை உதவிக்காக தந்தார். எகிப்திற்கு திரும்பி வந்தார் மோசே. பார்வோனிடம் பேசி பார்த்தார் விடுதலை செய்ய. பார்வோன் மனம் கடினமாக இருந்தது. மோசேயும் ஆரோனும் பல புதுமைகளை செய்தார்கள். பார்வோன் மனம் கடினமாகவே இருந்தது. இயற்கை இடர்பாடுகளை 10 துன்பங்களை எகிப்திற்கு தந்தார் கடவுள். இறுதியாக தலைமகன் சாவு, அதாவது பாஸ்கா கடத்தல். யார் யார் வீட்டின் கதவு மேலே பாஸ்கா செம்மறியின் ரத்தம் தோய்க்கப்பட்டிருக்கிறதோ அவர்கள் வீட்டை கடந்து காவல் தூதர் செல்வார். இல்லாத வீட்டில் தலைமகனை கொல்வார். இதனால் எகிப்தில் ஓலம் எழுந்தது. அதனால் இஸ்ரேல் மக்களை விடுதலை செய்ய பாரவோன் அனுமதித்தார். செங்கடலை கடந்து செல்வதற்கு கால் நனையாத வண்ணம் கடவுள் வழி நடத்தினார். இருப்பினும் மக்கள் முறுமுறுத்தார்கள். மன்னா பொழிய வைத்தார், காடை இறைச்சியை கொடுத்தார், தண்ணீர் வழங்கினார். பகலிலே வெப்பத்தை தணிக்க மேகத்தூணாகவும் இரவிலே நெருப்பு தூணாகவும் கடவுள் அவர்கள் கூடவே நடந்தார். மக்களின் ஒழுக்க வாழ்வை சீரமைக்க 10 கட்டளைகளை சீனாய் மலையிலே கொடுத்தார். மோசே இறங்கி வர காலம் தாழ்த்தவே ஆரோன் தலைமையில் பொற்கன்றை செய்து வழிபட்டனர். 10 கட்டளைகள் கொண்ட பலகையை அந்த பொற்கன்றின் மீது போட்டு உடைத்தார். அதன் பின்பு நீதிபதிகளை நியமித்தார் மோசே. மீண்டும் 10 கட்டளைகளை பெற்று வந்தார். உடன்படிக்கை பேழை செய்தார். அதனிலே 10 கட்டளைகள் மன்னா ஆரோன் கோல் இருக்க வைத்தார். சந்திப்பு கூடாரம் அமைத்தார். வெள்ளக்கு தண்டு அதன் முன்னால் எரியும்படி ஏற்றி வைத்தார். மக்களை வழி நடத்திய மோசே கடவுளின் விருப்பத்திற்கு ஏற்ப பாறையோடு பேசாமல் பாறையை 2 முறை அழித்த காரணத்தினால் அவர் பாலும் தேனும் பொழியும் கானான் நாட்டிற்கு போக முடியாமல் போயிற்று. இருப்பினும் மோசே இறந்த பின்பு அவரை கடவுளே அடக்கம் செய்தார். நெபோ மலையிலே அவர் இறப்பதற்கு முன்னால் பாலும் தேனும் பொழியக்கூடிய கானான் நாட்டை அவருக்கு காண்பித்தார். இவ்வாறு மோசே மக்களை எகிப்திலிருந்து
விடுதலையாக்கி வழி நடத்தினார். மோசைக்கு பின்பு யோசுவா அவர்களை வழி நடத்தி சென்று கானான் நாட்டில் குடியமரச் செய்தார்.